வணக்கம், இது உங்கள் நவீன ஆசிரியர். இது ரா பிரபு எழுதிய மனம் என்னும் மாயதேவதை. இது ஒரு மனோதத்துவ சுய முன்னேற்ற கட்டுரை தொடர். இக்கட்டுரை எழுத்தாளர் வாசகர்களிடம் பேசுவது போல் உரைநடை அமைந்திருக்கும். ஆகையால் என்னை என்று குறிப்பிடும் இடத்திலெல்லாம் நீங்கள் எழுத்தாளரை நினைவில் கொள்ளுங்கள். பகுதி ஒன்று. மனம் என்னும் கருவி. மனம் என்பதை பற்றி சொல்லும்போது அதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நல்லதை நினை, நல்லதை செய், நல்ல எண்ணங்களை கைக்கொள் போன்ற பொதுவான அறிவுரைகளை சொல்வதில் எனக்கு அதிக உடன்பாடு இல்லை. மாறாக மனதை பற்றி, அதை கையாளுதல் பற்றி, அதை புரிந்து கொள்ளுதல் பற்றி, அதன் ஆச்சரியங்கள் அதிசயங்களை பற்றி, அதன் செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் அறிவியல் ரீதியாக பேச அதிகம் விரும்புகிறேன். எடுத்துக்காட்டாக, உங்களிடம் ஒரு கருவி உள்ளது, அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கருவி பற்றி, அதை செயல்படும் விதம் பற்றி தெரிந்து வைத்து கொண்டால் அதை இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த முடியும் அல்லவா? இந்த உண்மைதான் மனதிற்கும் பொருந்தும். மனதின் செயற்பாட்டை ஒரு கருவியுடன் நாம் ஒப்பிட முடியும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட வகை உள்ளீடு கொடுத்தால் அது குறிப்பிட்ட வகை வெளியீட்டை கொடுக்கும். ஒரு கணினி போன்று அதன் செயல்திறனை வரையறுக்க முடியும். அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளும் முன் உங்களுக்கு ஒரு கேள்வி. மனதிற்கும் அறிவிற்கும் என்ன வித்தியாசம்? இவை இரண்டும் இரண்டு துருவங்களாக நின்று நம்மை ஆளுக்கொரு திசையில் இருப்பதை நாம் அன்றாட வாழ்வில் உணர்ந்திருப்போம். அதற்கு ஏதோ சில உதாரணங்கள். நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட். நீங்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் ஒரு ஸ்வீட் உங்களை கை நீட்டி அழைக்கிறது. இப்போது ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என மனம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும் போதே உங்கள் அறிவு எச்சரிக்கையாக இரு, ஏற்கனவே சுகர் அதிகம், இதில் இந்த ஸ்வீட் உனக்கு தேவையா என்று கேள்வி கேட்கும். மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்னொரு உதாரணம். சொந்தக்காரன் ஒருவன் பண உதவி கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். பாவா, நம்ம வீட்டில் தான் பணம் இருக்கே, அவனுக்கு கொடுத்து உதவலாமே என மனம் சொல்லி கொண்டிருக்கும் போதே உங்கள் அறிவு, அங்கே மனைவி முறைத்து கொண்டு இருக்கிறாள், இப்போ இவனுக்கு காசு கொடுத்தா நீ காலி ஆயிடுவ என பின்னால் கூச்சலிடும். இரவு கண்முழித்து நெட்டில் இருப்பதை மனம் விரும்பும் போது உடம்பு வீணா போது பார்த்துக்கோ என அறிவு சொல்லி கொண்டே இருக்கிறது. இப்படி சில இடங்களில் மனம் நல்லதாகவும் அறிவு கெட்டதாகவும், சில சமயங்களில் அறிவு நல்லதாகவும் மனம் கெட்டதாகவும் மாறி மாறி இருப்பதை பார்க்கிறோம். அப்போது இதில் யார் சொல்லும் பேச்சை கேட்பது, யார் சொல்லி பேச்சை மீறுவது? மனதிற்கான சிந்தனையும் அறிவிற்கான சிந்தனையும் நமக்கு மூளையிலிருந்து தானே வருகிறது. அப்பொழுது சிந்தனையுடன் உணர்வுகள் கலந்தால் அதை மனம் என்றும், உணர்வுகள் கலக்காத சிந்தனையை அறிவென்றும் ஓரளவு நாம் வரையறை செய்யலாமா? ஆனால் மனம் என்னும்போது அதில் தானாக இதயம் சம்பந்தப்படுவது எப்படி? அதீத சந்தோஷம், அதீத சோகம் இவை வரும்போது இதயத்தில் பாரமாகவோ லேசாகவோ இருப்பதாய் உணர்வுகள் ஏற்படுகிறது, அது ஏன்? இதில் இந்த மூளையின் செயல்பாட்டை இன்னும் அறிவில் முழுசாக அறிய முடியவில்லை. அதன் மொத்த ஆற்றலில் நாம் சிறிதளவுதான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதில் பெரும் பகுதி என்னென்ன சாத்தியங்கள் அடங்கியிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது என்பது மட்டுமே நம் தெரிந்த உண்மை. வெகு தற்செயலாக விபத்தில் சில பேருக்கு அந்த மறைந்திருக்கும் ரகசியங்கள் வெளிவந்த சம்பவங்கள் வரலாற்றில் உண்டு. ஒருவர் ஏணியிலிருந்து கீழே விழுந்து மண்டையில் குறிப்பிட்ட இடத்தில் அடிபட்டதை தொடர்ந்து தூரமாக நடப்பதை இங்கேயே உணரத் தொடங்கிவிட்டார். ஒரு பெண்மணி தலையில் அடிப்பட்டவுடன் பகலிலே நட்சத்திரத்தை பார்க்க தொடங்கிவிட்டார். அடுத்தவர் இன்னும் விசேஷம். அவருக்கு 24 மணி நேரமும் காதுக்குள் ஏதோ ஒளி கேட்டுக்கொண்டே இருந்ததாம். நீண்ட ஆய்வுக்கு பின்னர் ஆய்வாளர்கள் கண்டு சொன்னது, அங்கிருந்து பல மைல் தொலைவில் உள்ள ரேடியோ ஒளிபரப்பு கோபுரம் மூலம் ஒளிபரப்பும் அனைத்தும் இவருக்கு கேட்டபடியே இருந்ததாம். பிறகு அவருக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிற்று. அப்படி என்றால் ரேடியோ சிக்னலை வெறும் காதல் கேட்கும் ஆற்றல், இருட்டில் பார்க்கும் ஆற்றல், தூர நடப்பதை எங்கேயே உணரும் ஆற்றல்,
எதிர்காலத்தில் நடப்பதை பார்க்கும் ஆற்றல் இவையெல்லாம் மூளையில் ஏதோ ஒரு மூளையில் இன்னும் பயன்படுத்தாமல் ஒளிந்து கிடக்கிறதா? அவை ஏன் சாதாரணமாக வெளிப்படுவதில்லை? தற்செயலாக சில பேருக்கு மட்டும் எப்படி வெளிப்பட்டு வருகிறது? சில பேருக்கு இயல்பாகவே ஏஸ்பி எனப்படும் பின்ன நடக்கப்போவதை சொல்லும் திறன் இருக்கிறது. அது எப்படி வந்தது? கைகளால் தொடாமல் பொருளை நகர்த்தும் ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாக சில டிஸ்கவரி டாக்குமெண்ட்ரிகள் சொல்கிறது. அப்போ மூளையின் சக்தி தான் என்ன? ஏன் அது ஒளிந்திருக்கிறது? அல்லது மொத்த மனித குலமும் இன்னும் பரிணாம வளர்ச்சி என்னும் பயணத்தில் உள்ளதா? இன்னும் சில லட்சக்கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி அடைந்த பின் மனிதனுக்கு கிடைக்கப் போகும் ஆற்றல் தான் என்ன? அவை மூளையில் ஒளிந்து கிடக்கிறதா? இவை பயிற்சி மூலம் வெளிக்கொண்டு வர முடியுமா? எத்தனை கேள்விகள்! விடைகளை தேடி தொடர்ந்து சிந்திப்போம். இது உங்கள் நவீன ஆசிரியர். நன்றி.